ஸ்ரீ பாண்டுரங்க விட்டல ஸ்ரீ மகா பக்த விஜயம் ஸ்ரீ பத்மநாப வேதியர் சரிதம் தோற்றுவாய் வாழ்க்கையிலே காரணம் கூற முடியாத பல ரகசியங்களையும் சிக்கல்களையும் பார்க்கிறோம் நல்ல செயல்களையே செய்து வரும் பலர் துன்பங்களையே அடைவதையும் தீமையே செய்து வரும் பலர் மேல் மேலும் நன்மைகளையே அடைவதையும் காண்கிறோம் நல்ல செயல்களினால் நற்பலன் கிட்டும் நன்மை விதைத்தால் நன்மை விளையும் தர்மம் தலை காக்கும் என்றெல்லாம் முதுமொழிகள் நம்மை ஊக்குவிக்கின்றன ஆனால் நடைமுறையில் இவைகளுக்கு நேர்மாறான பலன்களை அடையும் பொழுது மலன் தளர்ந்து விடுகிறது இந்த நிலையிலேதான் புனர்ஜென்மம் உண்டு என்பதையும் விதி வலிது ஊழிர் பெருவலி ஆவுல என்பதையும் நமக்கு நினைவுறுத்தி இப்பிறப்பிலே செய்துள்ள நன்மை தீமைகளை மட்டுமே பொறுத்ததல்ல முன்வினை பூர்வ புண்யம் பாபம் என்பதன் பயனாக எழும் தொல்லைகளை தாம் அனுபவித்தே தீர வேண்டும் ஆகவே பொறுத்து கொள்ள கற்றுக்கொள் என்கின்றனர் பெரியோர் ஒரு சமயம் ஆழ்வார் ஒருவர் ஸ்ரீரங்கத்தை ஓடி நோக்கி நடந்து கொண்டிருந்தார் அவருடைய அந்தரங்க பக்தன் ஓடோடி வந்து சுவாமி உம்மை துன்பம் தொடர்ந்து வருகிறது என்றான் இறைவனை நினைந்து நினைந்து உருகுவதிலேயே ஈடுபட்டிருந்தவர் என்ன துன்பமா வருகிறதா வரட்டுமே தனியே செல்ல வேண்டுமே என்றிருந்தேன் துன்பம் வந்தால் அதே வழித்துணையாக பற்றி கொண்டு சென்று விடுகிறேன் என்றாராம் ஆழ்வார் இன்று பெரும்பான்மையாரும் துன்பமே வழித்துணையாக பெற்றவர்கள்தான் இந்த துன்பத்தை துடைக்கவே இறைவன் இணையடிகளை நாடி ஓடுகின்றது மக்களது நெஞ்சம் இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவித்த ஒருவரது சரிதம் தான் இது ராம நாம மகிமை காசி நகரிலே ஒரு வணிகன் அளவற்ற செல்வம் உடையவன் ஐந்து குமாரர்களை பெற்றான் நிறைந்த மனத்தோடு நல்ல முறையிலே வாழ்ந்து வந்தான் முன்வினை பயனால் இவனுக்கு தொழுநோய் கண்டது என்றாலும் மனம் தளராமல் தான் தான தர்மங்களை செய்து நோய் தீரும் என்று பெரியோர்கள் சொன்ன முறைகளை எல்லாம் கடைபிடித்து வந்தான் நாட்கள் செல்லச் செல்ல நோயின் கொடுமை அதிகரித்தது ஆகவே கங்கையிலே விழுந்து விடுவது என்று முடிவு செய்தான் ஒருவருக்கும் ஒரு பயணம் இல்லாமல் எதன் பொருட்டு வாழ வேண்டும் என்பதே இவன் மனத்துக்குள் எழுந்த கேள்வி இவன் விருப்பத்தை முழுதும் அறியாத சுற்றத்தார் கங்கையின் கரையிலே வசிக்க ஏற்பாடு செய்து கரைக்கு அழைத்து வந்து உட்கார வைத்தனர் அத்துறைக்கு பத்மநாபர் என்ற ஒரு மகான் அடிக்கடி நீராட வருவது வழக்கம் அவர் இளமையிலேயே வேதங்கள் உபனிஷதங்கள் பிரம்மசூத்திரம் இவைகளை கற்று வித்தகரானார் என்றாலும் ஒரு நல்ல குருவை அடுத்து உபதேசம் பெற வேண்டும் என்று ஆவல் கொண்டார் எத்தகைய சாஸ்திரங்களை பயின்ற போதிலும் ஞானத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவுறச் செய்ய சத்குருவின் கடாட்சம் இன்றியமையாதது என்று கபீர்தாசரை அடுத்தார் கபீர்தாசர் இவரது பரிபக்குவ நிலையைக் கண்டு இவருக்கு மந்திரோபதேசம் செய்து தமது முதல் சீடராக ஏற்றுக்கொண்டார் அன்று முதல் காசியிலே வசிக்கும் பல மக்களுக்கு நற்போதனைகள் செய்வதும் ராமநாம பிரபாவத்தை சொல்லுவதுமாக காலம் கழித்து வந்தார் தினந்தோறும் அதிகாலையிலே கங்கையிலே நீராடி பூஜைகளை புரிவார் அன்று அவர் வந்த சமயமும் இந்த வணிகன் தற்கொலை செய்து கொள்ளும் நோக்கத்துடன் வந்த சமயமும் ஒன்றாயிருந்தன நோயாளியை சுற்றிலும் மக்கள் கூடியிருந்தனர் பத்மநாபர் அருகே நெருங்கி என்னவென்று விசாரித்தார் நோயாளி தன் குறையை கூறி அழுதான் அவர் மிகவும் அமைதியான குரலில் அரிது அரிது மானிடராய் அரிது இந்த மானிட ஜென்மம் கிடைத்துள்ள போது என்ற வரையில் நன்மைகள் செய்திருக்கின்றாய் மேலும் நன்மைகள் செய்ய வழியும் இருக்கின்றது இப்படி இருக்க எதன் பொருட்டு உயிர் துறக்க வேண்டும் தற்கொலை செய்து கொள்வதைக் காட்டிலும் கொடிய பாபம் வேறொன்று இல்லை நான் ஒரு திவ்ய ஔஷதம் தருகிறேன் உன் தொழுநோய் விலகும் என்றெல்லாம் சொல்லி அவனை சமாதானம் செய்தார் அவன் மனக்குழப்பம் சற்றே அடங்கியது ஔஷதம் என்கிறாரே அதையும் பார்த்து விடுவோம் என்ற ஆவலும் எழுந்தது ஆனால் தானாகவே கேட்பதற்கு அஞ்சினான் பத்மநாபர் தாம் நீராடி அவன் முன் வந்து நின்று அப்பனே இந்த காசி நகரின் பெருமை உனக்கு தெரியும் முன்வினை பயனாய் நீ இந்த பவித்திரமான புண்ணிய பூமியிலே பிறந்தாய் வசித்தாய் இறைவன் ஸ்ரீ விஸ்வநாத பெருமான் இங்கே மரணமடைகின்றவர்களது செவியிலே ராம தாரகத்தை உபதேசிப்பதனால்தான் காசியில் இரக்க முக்தி என்ற சொல் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே தாரக மகாமந்திரத்தை மூன்று முறை உச்சரித்தால் உன் எல்லாம் ஆகாமிய பிராரப்த சஞ்சித கர்மாக்களாகிய மூன்று வகையான பாபங்கள் எல்லாம் தீயினில் தூசாகும் இந்த மகாமந்திரத்தை மூன்று முறை உச்சரித்து கங்காதேவியை தியானித்து நீராடுவாயாக என்றார் பின் அவர் அங்கிருந்து வீடு சென்றார் வணிகனும் மெல்ல மெல்ல நகர்ந்து தண்ணீர் பெருக்கை அடைந்து மெய்யன்போடும் உறுதியான நம்பிக்கையோடும் கங்காதேவியை வணங்கி நீருக்குள் முழுகினான் கைகால்கள் சுவாதீனமற்ற அவன் அவ்வாறு எழுந்து கரையேறுவான் என்று மற்றவர் வியக்க அவன் எழுந்து நின்று காலடி எடுத்து வைத்து கரையேறினான் மேகங்கள் மெல்ல மெல்ல விலகுவது போல அவன் உடல் மெல்ல மெல்ல முன்பிருந்த நோயற்ற நிலையை அடைந்தது கூடியிருந்த கூட்டத்தினர் இந்த அற்புதத்தைக் கண்டு வியந்தனர் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற கோஷம் அந்த அதிதீரம் முழுவதும் பரவியற்று இந்த அற்புதத்தை கபீர்தாசருக்கு அறிவிக்க ஓடினர் கபீர்தாசர் மெய்மறந்து பஜனாவளியை பாடிக்கொண்டிருந்தார் காகே கோபடதா கிணகிணி நா கீதா ஹரிநாமலியாசோ ஹோதா என்ற அடிகள் இன்னிசையுடன் கலந்து அங்கே நிறைந்திருந்தன தரியிலே நெசவு செய்யும் போது ஏற்படும் டடக் டடக் என்ற ஓசையின் தாள ஒத்துக்க இசைய அவர் பாடல் இருந்தது கூட்டமாக ஓடி வந்தவர்களது வருகை அவரது கீதத்தை கலைத்தது அவர்கள் அவரை நெருங்கி தங்களது சீடன் என்று கங்கை கரையிலே ஒரு பெரும் செயல் செய்தார் தொழுநோயால் வருந்திய ஒரு வணிகர் கங்கையிலே விழுந்து தற்கொலை செய்து கொள்ள முயன்றார் அவர் அங்கே சென்று ராமநாமத்தை மும்முறை உச்சரிக்கச் செய்து வியாதியையும் நீக்கி வந்திருந்த எல்லோரையும் ராமபக்தராக்கினார் என்றனர் கபீர்தாசரது கண்கிலே கண்களிலே நீர்மல்கி நின்றது ராமநாம மகிமையை யாரால் சொல்ல முடியும் உடல் பிணியை மட்டுமா நீக்கும் பிறவி பெரும் பிணியையே தீர்க்க வல்லதாயிற்றே இந்த மகாமந்திரத்தை ஒருமுறை உச்சரித்தாலே போதும் பத்மநாபர் மும்முறை சொன்னதன் பொருள் விளங்கவில்லை என்று சொல்லியவாய் மூடுமுன் பத்மநாபர் வந்து தாசரது திருவடிகளிலே பணிந்து நின்றார் கபீர்தாசரது முகத்திலே இளநகை அரும்பியது பத்மா ஒருமுறை சொன்னாலே ஜனன மரண பயத்தை ஒழிக்கக்கூடியது தாரக மந்திரம் இதை மூன்று முறை எதன் பொருட்டு உச்சரிக்கச் சொன்னாய் என்று கேட்டார் பத்மநாபர் மீண்டும் ஒரு முறை பணிந்தெழுந்து சுவாமி அந்த வணிகனும் அவனுடன் இருந்தவர்களும் இந்த பவித்திரமான காசி கஷேத்திரத்திலே வசித்தும் இதுவரை நல்ல குருவை தேடி உபதேசம் பெறாத குற்றத்தை போக்கும் பொருட்டு ஒரு அவனது நோய் நீங்குவதன் பொருட்டு ஒருமுறையும் அனைவரும் ஞானம் பெற்று பிறவிப்பணி நீங்க ஒரு முறையாக மும்முறை ஜபிக்கும்படி சொன்னேன் தேவரீரைப் போன்ற பேராற்றல் பெற்ற மகான்கள் ஒரு முறையிலேயே செய்திருக்கவும் கூடும் அடியேனுக்கு அவ்வளவு வலிமை ஏது என்றார் பத்மநாபர் இவ்வளவு சுலபமாக தொழுநோய் தீருவதும் இறந்தவர் எழுவதும் இயலுமானால் இன்று இதனால் நூற்றுக்கணக்கான நோயாளிகளை குணப்படுத்தி விடலாமே என்று கருணையுடன் கூடிய நம் மனம் நினைக்கின்றது கபீர் போன்ற மன உறுதியும் பத்மநாபர் போன்ற திட நம்பிக்கையும் இருந்தால் இன்றும் பெறலாம் இன்றும் அற்புதங்கள் நிகழும் என்பதே பெரியோர் நம்பிக்கை இத்துடன் ஸ்ரீ பத்மநாப வேதியர் சரிதம் நிறைவு பெற்றது ஸ்ரீஜானாந்தம் ஜெய் ராம ஜை பாண்டுரங்க விட்டல ஜெய் விட்டல 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 விட்டல